ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் தமிழை இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது லேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பூமிக்கு மேலேயும் சரி பூமிக்கு கீழேயும் சரி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது பூமியோட லேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு ஸ்கின் இருக்கிற மாதிரியே பூமிக்கு வந்து ஒரு ஸ்கின் இருக்குது அதுக்கு பேர் தான் வந்து க்ரஸ்ட்டு இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து ராக்ஸ் இருக்கும் மவுண்டெயின் இருக்கும் மண் இருக்கும் லேண்ட் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது தான் வந்து க்ரஸ்ட்டு அடுத்தப்பில் ரெண்டாவது தான் இருக்குது வந்து மேண்டல் இது வந்து சிலிக்கான் மெக்னீசியத்தால் உருவானது தான் இது பார்க்கறதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கருங்கற்களால் உருவானது ஃபுல்லாகவே ராக்ஸ் தான் வந்து இருக்கும் அடுத்தப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து அவுட்டர் கோர் இது வந்து நிக்கல் இரும்பு கொண்டது தான் வந்து இந்த அவுட்டர் கோர் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்யூடாக இருக்கும் ஒரு இரும்பு வந்து உருக்குனா எப்படி லிக்யூடாக இருக்கும் அந்த லிக்யூடில் தான் இது வந்து இருக்கும் இது வந்து ரொம்ப ஹீட் கொண்டதாகவும் இது இருக்குது அடுத்தப்பில் நம்ம பார்க்க போகிறது கோர் இது வந்து குட்டி நிலா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது பார்க்கறதுக்கு வந்து இருக்கும் இது வந்து ரொம்ப ஹீட்டு ரொம்ப அதிகப்படியான ஹீட் கொண்டது நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் செல்சியஸ் கொண்டதாக இருக்குது இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு இரும்பு குண்டு பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இது இருக்கும் க்ரஸ்ட்லேருந்து இன்னொரு கோர் வரைக்கும் எவ்வளோ தூரங்கள் இருக்கும் அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பட்டு தான் வந்து நம்ம தோண்டியிருக்கோம் எதனால் அப்படின்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலை அதனால் பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து நம்மளால் தோண்டவும் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரிசர்ச் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே யாருமே எடுத்து நடத்துனது ஒரு சில ரிசர்ச் வச்சு தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்குது பூமியில் உள்ள லேயர்ஸ் பார்த்திங்களா அது வந்து ஒன்று போலாவே சுற்றாது அதாவது ஒரு பால் சுற்றணும் அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் அப்படி சுற்றும் தெரியுமா அதே மாதிரி இந்த உள்ள லேயர்ஸ் வந்து ஒன்று போலையே சுற்றாது எதனால அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு உருவத்துல இருந்து இருக்குது இது வந்து ஒரு வந்து ராக்ஸாக இருக்குது இன்னொன்று வந்து லிக்யூடாக இருக்குது ஒரு ஆற்றுல வந்து மரக்கட்டை மேலே வச்சோம் அப்படின்னா அது ஒரு பக்கமாக போகும் ஆறு தண்ணி வந்து ஒரு பக்கமாக போகும் அதே மாதிரி தான் இந்த லேயர்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஆகிட்டே இருக்குது இந்த மேண்டல் லேயரும் சரி அதே மாதிரி அவுட்டர் கோரும் சரி ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அது வந்து எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நிலநடுக்கங்கள் சுனாமி இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இன்னொரு கோரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இந்த மேகதை ஃபீல்டில் வந்து பாதிப்புக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப பாதிப்பு வராது ஆனாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்பு அடையும் இந்த ஆறாறு அந்த க்ரீன் கலர் லைட் வந்து டான்ஸ் ஆடுறது மாதிரி இருக்குது தெரியுமா அந்த மாதிரி தான் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ கூட இடப்பட்ட காலத்தில் வந்து லக்னோவில் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அது எதனால அப்படின்னா இன்னொரு கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அதனால தான் வந்து அந்த மேக்னெட் ஃபீல்டு வந்து நம்ம பூமி மேலே வந்து பட்டிருக்கு இப்போ வந்து பூமி லேயர்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு பற்றி இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ